இங்கே வள்ளின்னு ஒரு பொண்ணு இருந்தது, அவனை கூட லவ் பண்ணிட்டு இருந்தான் சார், வள்ளியை கேட்டால் தெரியுங்கிறாங்க. தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆள் யாரு? வள்ளி. வள்ளிக்கு கேட்டால் தான் தெரியும். சரின்னு சொல்லி திருவொற்றியூருக்கு போகிறோம். அவங்க வீடு கண்டுபிடிச்சி போனாக்க 3 நாட்கள் அவங்க வீட்டை சுற்றியே நாங்கள் சர்வேலன்ஸில் இருக்கோம், வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன்னா வள்ளிக்கு வள்ளிக்கிட்ட போயிட்டு கேட்குறது இது வந்து சென்சிட்டிவ் மேட்டர். ஆனால் கேட்க வேண்டிய தகவல் தவறான ஒரு செய்தி இல்லையா? நீ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணியாமா, அந்த அவன் எங்கே இருக்கான போய் கேட்டோம்னா அவள் லைஃப் அவுட்டு போயிடுச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப பண்ணணும்னு சொல்லி 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த வள்ளி கல்யாணம் திருமணம் ஆன வீட்டில் மாமனார், மாமியார், புருஷன் இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ முதல் நாள் பார்க்கும்போது மாமனார் ஒரு 8:30 போயிடுறாரு, எங்கேயோ வேலைக்கு போடுறாரு. அப்புறமா வரல, அவர் சாயங்காலமாக தான் வரா. அங்கே தானே இருக்கிறோம், யார் எப்போ போகிறா எப்போ வரா அதை தெரிஞ்சுக்கிறோம். புருஷன் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் அவர் வேலைக்கு போயிடுறாரு. சரி, டூ வீலரில் இவர் நடந்து போகிறாரு, அவர் டூ வீலரில் போயிடுறாரு. சிறிது நேரம் கழித்து மாமியார் வந்து மார்க்கெட்டுக்கோ எங்கேயோ டெய்லியும் போகிறாங்க, 1 ஹவர் கழித்து தான் வராங்க. இந்த 2 நாளாக சரி, 3 நாள் இதே மாதிரி நடந்த உடனே அந்த 1 ஹவர் கேப்ல மாமியார் போன உடனே இந்த 1 ஹவர் கேப்ல நம்ம இதை விசாரிக்கணும், கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட போயிட்டு கேட்குறேன் சார். அது கேட்ட உடனே அழுது சார், நான் அவனை விட்டுட்டு தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஏன் சார் என் குடும்பத்தை வந்து இப்படி கெடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது. அதுக்கு அதனுடைய பயம் நியாயமானது இல்லைங்களா? நியாயமானது இல்லைம்மா, அது மாதிரி உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்க தானே 3 நாள் இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். உங்கள் மாமனார் போயிட்டார், புருஷன் போயிட்டார், மாமியார் போயிட்டார், அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும், உங்கள் மாமியார் இன்னும் 1 ஹவர் ஆகும்ல என்னோடனே புரிஞ்சுக்குதுவோ, இப்போ 3 நாள் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு உடனே வந்து சார், சடையங்குப்பத்தில் நான் இருந்தேன், இவன் வந்து எங்கேயோ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், அப்போ எங்களுக்கு பழக்கம், அவன் இருக்கும்போது ஒரு முறை என்னை அடிச்சிட்டான். அடித்த உடனே எங்கள் ஊரில் அங்கே இருக்கிற அந்த முக்கியமான விஐபி ஒருத்தர் வந்து, என்னடா நீ கேரளா பையா வந்து இங்கே வந்து எங்கள் ஊர் பண்ண லவ் பண்ணிட்டு நீ அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனை 2 தட்டி ஏதோ எழுதி வாங்கினார் சார்னு ஒரு தகவல் சொல்லுது. யாரா? ஊர் தலைவரா? ஒரு முக்கியமானவர். சரி, முக்கியமானவர் பேர்லாம் சொல்கிறது, பேர் எனக்கு சரியாக நினைவில்லை. அப்போ அந்த அவ எழுதி வாங்கினதா அப்படி சொல்லுது. வேறு எந்த தகவலும் தெரியல அவளுக்கு பள்ளிக்கு? தெரியல, கேரளா தினேஷ், ஆனால் எழுதி வாங்கினார். சரி, என்ன எழுதி வாங்கினான்னுனா அதில் எதனால் நமக்கு தகவல் கிடைக்குமா, துப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவரை போய் தேடி பார்க்குறோம். அவர் போய் பார்த்துட்டு, ஆமாம் சார் நான் எழுதி வாங்கினேன், அது ஒரு டைரியில் எழுதி வாங்கினா அது எங்கே இருக்குன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு இந்த கேஸெல்லாம் சொல்லிட்டோம். ஒன்று அவர் தேடி ஒரு டைரி எடுத்து கொடுக்குறாரு. அந்த டைரியில் எடுத்து பார்த்தா மலையாளத்தில் ஒரு 4-5 லைன் எழுதியிருக்கு, ஒரு முகவரி தான், அதை பார்க்கும்போது முகவரி மாதிரி இருக்குது, எங்களுக்கு யாருக்கும் மலையாளம் படிக்க தெரியாது. ஒன்று அதை எடுத்துக்கிட்டு எங்கே அங்கே தான் நாயர் டீ வச்சுருப்பாங்க, டீ கடை இருக்கும்ல மலையாளிஸ் அங்கே போய் படித்த உடனே அதை படித்து ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. அந்த அட்ரஸ் வந்து புளியந்தோப்பு அட்ரஸ், ஒரு முகவரி இருக்குது புளியந்தோப்பு அட்ரஸ், நேராக புளியந்தோப்புக்கு அந்த அட்ரஸுக்கு போகிறோம். அது போனோன்னு அது ஒரு பேக்கரி, அது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அது மூடிட்டானோ, 6 மாதம் முன்னே மூடிட்டானோ. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப நாளைக்கு முன்னதான் அங்கே அட்ரஸ் கொடுத்துருக்குறான். அப்போ அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எங்கே இருக்கிறான்னொன்னே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த வீட்டின் உரிமை, அந்த அட்ரஸ் உடைய உரிமையாளர் அவர்கிட்ட போய் கேட்டான், சார் இங்கே வந்து கடை வச்சிருக்கிறாரு, இங்கே தங்கியிருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு அட்ரஸ், அதே புளியந்தோப்பு ஏரியாவில். உடனே அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம், வீட்டில் பார்த்த உடனே 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த இவ பேர் விஸ்வநாதன், அதில் வந்து முகவரியில் பேர் இருக்குல்ல மலையாளத்தில் இருந்த, அப்போ விஸ்வநாதன், அப்போ விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி நடத்தினவர். ஆமாம், நடத்தினவர். அது போய் பார்த்தோன்னே விஸ்வநாதன் யாருன்னொடனே நான் தான் சார் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. உடனே அந்த கூப்பிட்டுட்டு கீழே இறக்கி இந்த டீட்டெயில் கேட்குறோம். தினேஷ் யாருன்னு, தினேஷ் எனக்கு யாருமே தெரியாது சார் அப்படின்னு. தினேஷ் இல்லையா? இல்லையே, உங்கள் தினேஷ்னு உனக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறாங்க. தினேஷ் இல்லை சார், பினேஷ்னு தான் சார் ஒருத்தர் இருக்கிறான், பினேஷ்குமார் அப்படின்னா. சரி, பினேஷ்குமார் எங்கே இருக்கான்?
எங்கே வேலை செஞ்சான். அப்போ கேட்கும்போது பினேஷ்குமார் வந்து எங்கள் அண்ணன் பையன், நான் அவருக்கு சித்தப்பா உறவு முறை, இந்த மாதிரி இந்த இந்த ஏரியாவில் தான் சார் மெட்ராஸ் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு தகவலை சொல்கிறாரு. வெரி குட். உடனே அங்கே டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அந்த இருக்க டெலிஃபோன் வந்து இன்ஆக்டிவ் பண்ணிவிட்டு உடனே அவன் அந்த ரெண்டு பேர்த்தையும் அங்கேயே விட்டுட்டு அவரை ஏற்றிக்கிட்டு நான் திருச்சி புறப்படலான்னு வரும்போது அவங்க சித்தப்பா கூடுதல் ஒரு தகவல் சொல்கிறாரு. சார், அவங்களுடைய சொந்த தம்பி கன்னிமாரா லைப்ரரிக்கு எதிரில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல் அவரை கேட்டரிங் படிச்சுட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறான்னு ஒரு தகவலை சொல்கிறாரு. நேராக அங்கே போயிட்டு அவரை அங்கே தம்பி இருக்கிறான். உடனே அவனை தூக்கி விசாரிக்கும் போது அவன் நல்லா கோட் ஷூட்லாம் போட்டிருக்கிறான், ஸ்டார் ஹோட்டல் கேட்டிங்கன்னு சும்மாவா. அவன்கிட்ட பேசும்போது பினேஷ்குமார் யாருன்னா எங்களுடைய இது மாதிரி சொல்கிறான், பிரதர் தான், எங்கள் அண்ணார் தான், அவங்க வேலை செஞ்சுட்டு நின்று. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல சார், ஆனால் ஊரில் இருக்கிறதா ஒரு 10 நாளைக்கு முன்னே எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இவங்க சித்தப்பாவும் என்ன சொல்கிறான், இது மாதிரி வந்து என்கிட்ட பேசினா என்னுடைய அவனுடைய ட்ரெஸ்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் ஓணம் பண்டிகைக்கு வரும்போது கேரளா கொண்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னாவான். அவனுடைய ட்ரெஸ்ஸு, ஆமாம், யார், தினேஷ் என்கிற பினேஷ்குமார், தினேஷ் என்கிற பினேஷ்குமார் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க அங்கே தான் இருக்கிறான், ஆனால் பாம்பே போகிறேன்னு சொன்னான் சார், ஆனால் பாம்பே போயிட்டானா இப்போ இங்கே இருக்கிறானான்னு தெரியல அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. பட் அங்கே கேரளாவில் தான் இருக்கிறானு சொல்லி உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த தினேஷ்குமாரோடைய பிரதர் விட்டு அவங்க அம்மாக்கிட்ட பேச வைக்கிறேன், அவங்க அம்மாக்கிட்ட பேச வைக்கிறேன். இது மாதிரி எனக்கு மலையாளம் புரிஞ்சுக்குவேன், ஏன்னா நான் கோயம்புத்தூரில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சதால் மலையாளம் புரிஞ்சுக்குவேன், அவனை பேச முடியாது, மலையாளத்தில் பேசுனாங்கன்னா புரிஞ்சுக்குவேன். அப்போ நான் எழுதி கொடுக்குறேன், இது மாதிரிம்மா நான் இது மாதிரி நான் ஓணத்துக்கு ஊருக்கு வரேன், அண்ணா தினேஷ் அங்கே இருக்கிறாரா அப்படின்னு இவன் கேட்கணும், ஸ்பீக்கர் போட்டு ஒன்றுபி காயிலேருந்து பேசுகிறோம். ஓகே, இது மாதிரி கேட்குறான், ஆமாம் இங்கே தான் இருக்கிறான், ஒரு 3 நாளைக்கு முன்னே வந்தான், திருச்சூரில் வேலை செஞ்சிட்ருக்கிறான், திருச்சூர் பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லி இவனை கூட்டிக்கிட்டு நேராக திருச்சி போகிறோம். யார் தினேஷனுடைய சித்தப்பா, தினேஷனுடைய அண்ணன் கூட்டிக்கிட்டு திருச்சி போகிறோம். திருச்சி போயிட்டு சித்தப்பாவை திருச்சியில் இருக்க வச்சுட்டு தினேஷனுடைய அண்ணாவை கூட்டிக்கிட்டு நானும் ரெண்டு பேரும் அவங்க நேட்டிவுக்கு போகிறோம் கேரளாவில். கேரளாவுக்கு பை ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு ஒரு ஊரில் திருச்சூர் பக்கத்தில் மெத்தலா அது மாதிரி ஒரு ஊர், அது ஒரு கிராமம், அங்கே போயிட்டு இறங்கி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, பேப்பர் போடுற வண்டியில் ஏறி நாங்கள் அங்கே போகிறோம் அந்த ஊருக்கு. விடியகாலம் 5:30 போயிட்டோம். இந்த என்ன கூட வந்து இப்போ இவங்க தம்பி என்ன அண்ணா என்ன சொல்கிறான், சார் எங்கள் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம், இப்படி பண்ணான்னா எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க, அதனால் அந்த எனக்கு சொன்னதோட சரிங்க சார், யார்ட்டையும் சொல்ல வேணாம், நான் வந்து உங்களை என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு இங்கே வந்திருக்கிறான்னு நான் சொல்லிடுறேன், நிச்சயமாக எங்கள் தம்பி அண்ணன் நான் பிடிச்சி கொடுக்குறேன் சார்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தான். நான் அவங்க வீட்டுக்கு 5:30 போன உடனே அவங்க அம்மா மட்டும்தான் இருக்குது, இவன் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடக்கூடாதே, அப்போ சப்போஸ் எஸ்கேப் ஆகிட்டே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது. உடனே அவங்க அம்மா வந்து அந்த நேரத்தில் கட்டஞ்சாயம் போடுறாங்க, இப்போ நம்ம குடிச்சதுக்கு இப்போ நம்ம கருப்பு பால் இல்லாமல் போகிறதுக்கு அங்கே கட்டஞ்சாயான்னு சொல்லுவாங்க, கதம்சாயா, கதம் சாயா கட்டன் சாயான்னு சொல்லுவாங்க, அந்த டீ அவங்க போடுறேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ரூமாக போயிட்டு வீடு நல்லா இருக்கே இங்கே தரங்க இங்கே தரங்க அப்படின்னு எல்லா 3 ரூம் இருக்குது, ரூமை பார்க்குறேன், கிச்சனை பார்க்குறேன், பாத்ரூமை பார்க்குறேன், காணும், யாருமே இல்லை இல்லை. சரி, உடனே இருந்துக்கிட்டு அவங்க சாப்பிட்லாங்கிறாங்க. உடனே இந்த பையன் இல்லை, இவர் ஃப்ரெண்டுக்கு 7:00 கல்யாணத்துக்கு போகணும், நான் கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வரமான்னு சொல்லிட்டு இவன் என் கூடயே புறப்படுறான். அப்போ அவங்க பக்கத்தில் வந்து ஒரு டவுனில் ஒரு வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிறோம், வாடகைக்கு வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்டீல் ரோலிங் மில்லு ஒவ்வொன்றா போகிறோம். ஸ்டீல் ரோலிங் மில்லு ஒவ்வொன்றா, ஸ்டீல் ரோலிங் மில்லு வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்களே. ஆமாம், அம்மா சொன்னாங்களா, இவனுக்கு இந்த தொழில் தானே தெரியும். ஆமாம் ஆமாம், இங்கே ஏற்கனவே ஸ்டீல் ரோலிங் மில்லில் தானே வேலை செய்கிறான். ஆமாம், அப்போ இந்த தொழில் தானே தெரியும்ட்டு அங்கே ஒரு 4-5 ஸ்டீல் ரோலிங் மில்லில் ஏறி இறங்குறோம். அவன் இல்லை, 5வது ஒரு மில்லில் ஏறி இறங்கி ஃபோட்டோவை காமிச்ச உடனே ஆமாம் இங்கே தான் வேலை செய்கிறான். இப்போ ரெஸ்ட்டு, நாங்கள் அப்போ போனது வந்து 2:30 காலைல, 8 to 2 முடிச்சுட்டு இப்போ நான் ரெஸ்டில் இருக்கிறான், அங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டீல் ரோலிங் மில்லையும் என்ன பர்மிட் பண்ணானுங்க. நான் போலீஸுன்னு காமிச்ச உடனே அந்த பர்டிகுலர் ஸ்டீல் ரோலிங் மில்லில் விடமாட்டான்ட்டானுங்க என்ன போலீஸை. நோ சாரே, நீ போயிட்டு லோக்கல் போலீஸ்கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க சாரேன்ட்டான். ஹலோ ஹலோ பண்ணலை. உடனே சரி, இவன்ட்ட சண்டை பிடிக்கூடாது, அவன் போயிடக்கூடாது, எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவனை விட்டு தகவல் சொல்லி அனுப்புகிறோம், இது மாதிரி எனக்கு விசா வந்துருச்சு ஃபாரின் போடுறதுக்கு, சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் நான் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் போயிட்டு அங்கே சொல்லி அவன் வருவான் அப்படின்ட்டு இவன் தம்பியை மட்டும் கேட்டில் நிற்க வச்சுட்டு நான் எடுத்து அப்படி ஒரு பெட்டி கடையில் நான் உட்காந்துக்குவேன்.
இவன்கிட்ட கேட்டேன் உங்கள் தம்பி எப்படி இருப்பான்னு, கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருப்பான் சார், ஆனால் கொஞ்சம் தாடி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசம்பன் சொல்லியிருக்கான். அப்போது நான் அந்த பெட்டி கடையில் உட்காந்துருக்கிறேன், என்னுடைய பெட்டி கடையில் உட்காந்தா தெரியாதுன்ட்டு. என் கூட அந்த ரெண்டு போலீஸு, ஒருத்தர் ரைட்டில் இருக்கணும் ஒருத்தர் லெஃப்ட்டில் நிற்கணும். ஒருத்தன் வந்து இவன்ட்டு என்ன சொல்லியிருக்கான், உன் தம்பி வந்து உங்ககிட்ட பேசுனா நீ என்னை திரும்பி பார்க்கணும், சரி நீ என்னை திரும்பி பார்க்கணும். தம்பிக்கிட்ட வந்து இன்னொருத்தன் வந்து நீ யாரான்னு கேட்டவொடனே என்னை திரும்பி பார்த்துடக்கூடாது, உன் தம்பி வந்து பார்த்தா என்னை திரும்பி பார்க்கணும். நீ திரும்பி பார்த்த உடனே நான் எழுந்திருப்பேன், நான் புரட்சிட்டு பண்ண இவன் இந்த ரெண்டு போலீஸ் அங்கே வரணும். யார் யாருக்கு பேச மாட்டோம், யார் யார்கிட்டையும் பேசக்கூடாது. அவன் தினே அவன் என்னை பார்க்கணும், நான் ஏந்து போவேன், அவன் ரெண்டு பேரும் வரணும். இதுதான் அப்போ இதே ரிசம்பிளன்ஸில் வந்தான். இவன் பேசுனா உடனே நான் போனேன், அவன் போனேன், உடனே அவன் கூட்டிக்கிட்டு அப்பயும் போயிட்டு போயிட்டோம். பட் கிட்ட போய் நெருங்கலை, அவன் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுல்ல, டக்குன்னு பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அங்கே பிடிச்சது வந்து அவன் எங்க நான் ஃபோன் அடித்து அங்கே சொல்லி இங்கே சொல்லிடக்கூடாதுல்ல, அந்த எண்ணத்தில். அதுக்காக காசிசா பேசிக்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் வந்த உடனே தான் டக்குன்னு அவனை பிடிச்சிட்டோம். பிடிச்சி வண்டியில் ஏற்றிக்கிட்டோம். பிடிச்சி ஏற்றின உடனே அவர் தர்மராஜன் டிஎஸ்பிகிட்ட பேசினேன், ஹார்மோன் நீங்கள் உடனே எஸ்பிகிட்ட பேசுனார். அப்போ அங்கே எஸ்பி வந்து இப்போ டிஜி ஐடியல் விங்காக இருக்கிற திரு ஜெயந்த் முரளி ஐபிஎஸ் அவர்கள், ஜெயந்த் முரளி, ஓகே ஓகே. அவங்க அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து அப்புறமா வந்து அப்போ அந்த பிடிச்சாச்சு, இது பண்ணி ரிமாண்ட் பண்ணியாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு. இது இந்த காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 60-65 நாள் ஆகிடுச்சு. இப்போ இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னாச்சு, என்ன நிகழ்வுனாக்க 457-380 அப்படின்னோடனே 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலைனாக்கா 167 சிஆர்பிசியில் அப்படி தான் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மேண்டேட்டரி பெயில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வந்து 3 பேர்த்துக்கு பெயில் ஆர்டர் ஆகிடுது. நீங்கள் அந்த 60 நாளைக்குள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை, பண்ண முடியல. இதிலே ப்ராசஸில் இருக்கிறதில்ல, ப்ராசஸில் இருக்கல முடியல. ஏன்னா இதில் டிஐ பீரியட்லாம் நடத்துகிறேன். முதல்ல அந்த ஃபஸ்ட்டு 6 பேத்துக்கு டிஏ பீரியட் அப்பயே முடிச்சிட்டேன் ஃபஸ்ட் ரிமாண்டிலே. ஓ, ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்துனீங்க? எஸ், எங்கே யார் யாரை வச்சு நடத்தினேன்? அந்த சாப்பிட்டதில் அங்கே வந்து கூல் ட்ரிங்க் சாப்பிட்டாங்க. அந்த அம்மா அப்போ அந்த சமயத்தில் யூரின் போகிற ஒருத்தர் ஏதா கல்யாண சுந்தரம் அவர், அடுத்தது வந்து இங்கே வந்து லாட்ஜில் இருக்கிற மேனேஜரு, அந்த ரூம் பாய் ரெண்டு நாள் தங்கியிருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு தெரியும். அடுத்து டாஸ்மாக் அந்த பார் டாஸ்மாக் கடையில் வேலை செஞ்சவன், அடுத்து இங்கே பத்மா டயர்ஸ் டைம் பஞ்சர் ஓட்டணுவேன் இவனை பேத்த வச்சு டிஏ பீரியட் ஐடென்டிஃபை பண்ணாங்க எல்லாம் கரெக்டா. எஸ் எஸ் வெரி குட், கரெக்டா சொன்னாங்க எல்லாரும் பண்ணிட்டு. இவனுக்கு மட்டும் பெண்டிங், அப்புறம் இவனுக்கு டிஏ பீரியட் நடத்தினேன். டிஏ பீரியடுக்கு நம்ம நடத்தி அடையாளம் முடிச்சாச்சு. இப்போ 65வது நாளில் பெயில் ஆர்டர் ஆகிடுது. ஆக்சுவலாக எனது ஜேஎம் 6 கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட்டு லீவு திரு சிங்கராஜான்னு சொல்லிட்டு, ஜெயம் திரி உமா மகேஸ்வரன் ஜெயம் மேடம், அவங்க இன்சார்ஜ், அவங்க பெயில் கொடுத்துட்டாங்க 3 பேத்துக்கும். ஆமாம், 60 நாள் முடிஞ்சு போச்சு, மேண்டேட்டரி பெயில் கொடுத்து பெயிலுங்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன 6 நம்பர் கோர்ட்டினுடைய ஏபிபி லீவு திரு கிளாரன்ஸ் செல்வராஜ், அவர் அந்த நாள் இன்றைக்கி ஆர்டர் ஆகுது, நாளைக்கு சூரிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அன்றைக்கி அவர் வந்துட்டார். அவர் இந்த வழக்கை பற்றி ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னார். நிறைய பேத்துக்கு காவல்துறையில் நிறைய பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. வழிபாட்டு தலங்கள் ஷிப்பு இது மாதிரி இருக்கிறதுல திருட்டு நடந்தால் தண்டனை வந்து 3 வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டனை. அப்போ 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடலான்னு ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ணி அவர் ஏபிபி மூலமாக ஃபைல் பண்ணேன். ஆர்டரான பெயில் கேன்சல் ஆச்சு. வெரி குட், வெரி குட், நல்ல நல்ல வேலை. ஆர்டரான பெயில் கேன்சல் ஆச்சு. பெயில் இருந்தா பிடிக்கவே முடியாது, பிடிக்கவே முடியாது. டிஃபரெண்ட் ஸ்டேட்டு, நோ பர்மனன்ட் ரெசிடென்ஸ், சென்னை இல்லை. ஸோ போயிருப்பானுங்க. ஸோ அந்த பெயில் கேன்சல் ஆகிடுச்சு. உடனே இவன் ஹைகோர்ட்டுக்கு பெயிலுக்கு டிஃபன் லாயர் போயிடுவாங்கங்கிறதுக்காக ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்குள்ளேயே சார்ஜ் ஷீட் 2 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டேன். அடுத்த 2-4 நாள் இன்றைக்கி சார்ஜ் ஷீட் போட்டு நெக்ஸ்ட் டே காப்பி எதிரிகளுக்கு கொடுத்து காப்பீஸ் கொடுத்து நகல் கொடுத்து அடுத்த நாள் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2-3 நாள்லேயே ட்ரையலே ஸ்டார்ட். ஆமாம், 3 விட்னஸ் விசாரிச்சாச்சு. அந்த விசாரிச்சு முடிக்கிறப்ப ஹைகோர்ட்டுக்கு பெயில் போடுறாங்க. எல்லாம் உங்களுடைய வேலை தான், இவ்வளோ குயிக்காக பண்ணது
இல்லைனா ஹைகோர்ட் பெயில் போயிருப்பாங்க. ஹைகோர்ட் பெயில் போடுறாங்க, நானே போகிறேன் ஹைகோர்ட்டுக்கு பெயிலுக்கு, நானே போகிறேன் போய் அப்பியர் ஆகிறேன். இது மாதிரி வந்து மூணு சாட்சி விசாரிச்சாச்சு, பிடபிள்யூ ஒன்று ரெண்டு மூணு விசாரிச்சாச்சு. நார்மலி சாட்சிகள் விசாரிச்சிட்டாங்கன்னா கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகாது. எஸ் 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 சார். அப்போ வந்து இது சொன்ன உடனே ஜட்ஜி வந்து சாட்சி மூணு பேர்த்து விசாரிச்சாச்சு, இன்னும் ஹார்ட்லி ஒன் மந்த்து தான் ட்ரையல் நடக்கும், ட்ரையல் பார்த்துக்கோங்க, ட்ரையல் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு பெயில் டிஸ்மிஸ். ஸோ இதை வச்சு ஒன்றே சாட்சியெலாம் டக்கு டக்குன்னு ஏற்றுறோம். அடுத்தது டக்கு டக்குன்னு சாட்சி ஷார்ட் பீரியட்லையே, அந்த பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படிலாம் இல்லாமல். ஸோ உள்ளபடியே எனக்கு நல்ல ஜேஎம்லாம் நல்லா உதவி பண்ணாங்க, ஏபிபிலாம். கடைசியில் என்ன விசாரிக்கிற நாள், என்ன விசாரிக்கிற நாள் வருது. என்னை விசாரிக்கிற நாள் வரும்போது காலையில் நான் போயிடுறேன், என்னை மட்டும் தனியாக எல்லாத்தையுமே விசாரித்து முடிச்சுட்டேன். என்னை விசாரிக்கிற நாளில் வந்து மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு, இது மூணு வேணா எட்டு ஐக்யூஸ், மூணு கவுன்சில், டிஃபென்ஸ் கவுன்சில், மூணு அட்வொகேட். ஓகே, அதில் ரெண்டு பேர் மோஸ்ட் ஜீனியர் சீனியர், பட் எனக்கு ஃப்ரெண்டு. ஓகே, எனக்கு ஃப்ரெண்டு ஆனால் நல்ல சீனியர் அவங்க. அவங்க சமயத்தில் இதில் ஒன்று நினைவு, மோஸ்ட் சீனியர்னா கண்டிப்பாக ஜூனியர்ஸ் எல்லாம் மொத்தமாக கும்பலாக வந்திருப்பாங்களே. எஸ், அதில் ஒன்று நினைவு ஒன்று சொல்லணும், என்னன்னாக்க அந்த ட்ரையல் நடக்கிறப்ப நான் கோர்ட்டில் போய் உட்காந்துருப்பேன் கோர்ட்டில். அப்போ அந்த சீனியர் கவுன்சில் ஒருத்தர் சொல்லுவார், மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லுவார், இவர் ஐவோ வந்து உள்ளுக்கு உட்காரக்கூடாது, இவர் வெளியே அனுப்புங்க அப்படின்னு. நார்மலி அலோவ் பண்ணுறது இல்லை, அலோவ் பண்ணுறது இல்லை, இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடுவீங்கன்ட்டு நாங்கள். அவர் மேஜிஸ்ட்ரேட்டு சார் கொஞ்சம் வெளியில் போங்க சார் அப்படின்பாரு. வெளியில் போயிட்டு ஒரு ஒன்று ஜன்னல் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பேன். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன், என்ன சொல்கிறான்னு கேட்பேன் நான். ஸோ அதனால் இது வந்து மூணுங்கிறதால மதியம் டிஃபன் நீ உங்கள் வீடுன்னு சொல்லும் போது நீங்கள் கிராஸ் பண்ணால் கரெக்டாக பேச முடியும், பேச முடியும். ஸோ நான் நோட்ஸ்லாம் பக்காவாக நோட்ஸ் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு. ஸோ ஆஃப்டர் லஞ்ச் வச்சுக்கலான்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் லஞ்சு சாப்பிட்டுட்டு மூணே காலுக்கு நான் கூண்டில் ஏறுறேன். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, மொத்தம் அங்கே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆறு இருக்குது, ஆறு ஏபிபி அன்னைக்கு நமக்கு ப்ரெசன்ட் ஆங்க, இந்த மூணு அட்வொகேட்டு இங்கே ஒரு 30 அட்வொகேட் நின்னுட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டு ஹாலில் ஒரே ஒரு காக்கி யூனிஃபார்ம், நான் ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட்டு காக்கி, இது கவுண்ட் கருப்பு, 30 அட்வொகேட்டு கருப்பு, அந்த அடிக்கிறவங்க வந்து கருப்பு கோட்டு, ஒரு காக்கி மீதியெல்லாம் அங்கே கருப்பு கோட்டு. மூணே காலுக்கு என்ன ஏற்றுனவங்க ஏழே காலுக்கு தான் இறக்கி விட்டாங்க. அது ஒரு ப்ரீசீஜா அவங்க எடுத்து நடத்துறாங்க, ஏன்னா பெயில் ஆர்டர் ஆனதை கேன்சல் பண்ணி நடத்தணும் நடத்தி அந்த இதை பண்ணோம். அப்போ வந்து அப்புறம் என்ன இது மாதிரி விசாரிச்சு முடிச்சுட்டு, இல்ல இவ்வளவு பேர் வந்தாங்கன்னா இந்த சீனியர் கவுன்சில் இருக்காங்களே டிஃபென்ஸுக்கு வந்தாங்களே, கண்டிப்பா இன்னங்க இவ்வளவு அரசாங்க வக்கீல் ஒருத்தராங்க நடத்தணும் ஏபிபி, இத்த ஏழு எட்டு ஏபிபி இருக்கீங்களான்னு சத்த போட்டுப்பாங்களே. கேள்வி உள்ளபடியே நல்லா நினைவுபடுத்துறீங்க, அதான் சீனியர் சார் சீனியரு. அப்போ வந்து அதில் வந்து அந்த சீனியர் கவுன்சில் கேட்குறாரு, இவர் ஆனார் இந்த ஆறாம் நம்பர் கோர்ட்டுக்கு ஒரே ஒரு ஏபிபி, ஆறு ஏபிபி உட்காந்துக்கிறாங்கன்னுட்டு. அதில் ஜேஎம் ஒன்னுடைய ஏபிபி திரு நாகராஜன் அவர் எழுந்து சொன்னார், டிஃபென்ஸ் கவுன்சில் மூணு பேர் தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கிறாங்க, இங்கே 30 பேர் நிற்கிறாங்க, அவங்க மூணு பேர் நிற்கட்டும், நாங்கள் போகிறோம் அப்படின்னாங்க. உடனே அவங்க போக தயாராக இல்லை, சரி நீங்களும் இருங்க நீங்களும் இருங்கன்றாங்க. மாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு. எஸ், ஓகே ஓகே, மூணு ஆறு ஏபிபியுமே அங்கே இருக்கிறாங்க. சரி, ஸோ எனக்கு உள்ளபடியே அந்த நீதித்துறையினுடைய அந்த ஒத்துழைப்பு எனக்கு மிகப்பெரிய அளவில் கிடைச்சிது. சரி இல்லையா, ஒரு ஆறு கோடியினுடைய ஏபிபியும் வந்து இந்த கேஸுக்கு உட்காடுறாங்கனாக்கா ஒரு லைசன். எதிரிகளுக்கும் அதுல அந்த தீர்ப்பினுடைய 37th பக்கத்துல 2nd பாராவில் என்னை பத்தி எழுதினாரு. இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி சம்பவ இடத்தில் கிடைத்த சிறு சிறு தடயங்களையும் முறையாக சேகரித்து சிறப்பாக புலன் விசாரணை செய்து உள்ளார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்கள் மூலம் தெரிய வருகிறது. ஏற்கனவே நீங்க சொன்ன கேஸ்ல பாத்தீங்கன்னா
கொலை நடந்த இடத்துல அந்த மேஜர் ஆர்மி மேஜர் இறந்த இடத்துல ஒரே ஒரு சட்டை, சட்டையை மட்டும்தான் வச்சுக்கிட்டு நீங்கள் புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு மெக்டவல் பாட்டில் கிடக்கு, அதனுடைய மூடியிலிருந்து அந்த சீரியல் நம்பர் வச்சு தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய வேலை அது. அதான் இதில் எனக்கு இன்கோம்பியம் அந்த அதை சொல்கிறேன், மொத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி 41 பக்கம் 37 பக்கத்தில் 2வது பதிவில் இதில் இருக்காரு. இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி சம்பவ இடத்தில் கிடைத்த சிறு சிறு தரையங்களை முறையாக சேகரித்து வெரி குட் வெரி குட் சிறப்பாக புலன் விசாரணை செய்துள்ளார் என்பதை சாட்சிகளின் சாட்சியங்கள் மூலம் தெரிய வருகிறது. சரி சரி, இந்த வார்த்தை அதுல இருக்கு. வெல் டன் வெல் டன், நல்லா போட்டிருந்தாங்க. சோ இந்த கேஸ் இது கன்விக்ஷன் ஆன உடனே, இந்த கன்விக்ஷன் ஆன உடனே அந்த ஹச்ஆர்என்சி சார்பாக எனக்கு பாராட்டு விழா வச்சாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான எவ்வளவு மதிப்பு இருக்கும். எஸ், அதை எடுத்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு கேட்டா இது மதிப்பு போட முடியாது. மொத்தம் அந்த மொத்த சிலைகள் வந்து 11 சிலை, 5 சிலைகள் வந்து ஆண்டிகோட்டி வேலி, மதிப்பிட முடியாதது. அப்படி இருந்தாலும் 8 கோடிக்கு மேலன்னு சொன்னாங்க. அப்பவே பெரிய விளக்கு 8 கோடிக்கு மேல சொன்னாங்க. அதெல்லாம் முறைப்படி ஹச்ஆர் என்சிக்கு அனுப்பி ரெக்வஷன் லெட்டர் கொடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பாராட்டு விடா. எஸ்பி திரு ராஜன் அப்ப இப்ப அவர் நோமோர் இறந்துட்டார், அவரு அவரு தனியா எனக்கு பாராட்டு விட வச்சிருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த வழக்கிற்காக 2002 எக்ஸலண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன் கிரைம்ஸ் ஆன் தி அக்கேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே 2002 அப்படிங்கிற முதலமைச்சரனுடைய தங்க பதக்கம், ஒரிஜினல் தங்க பதக்கம் எனக்கு கிடைச்சது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ அந்த அட்வொகேட் மூணு பேருமே கோர்ட்டில் தான் என்னக்கிட்ட சண்டை பிடிப்பாங்க. கீழே இறங்கணுன்னு நண்பர்கள் என்ன ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, இந்த கேஸ் கன்வின்ஷன் ஆகுன்னு இப்படியே பேசுவாங்க. இந்த கேஸ் கன்வின் இதை நீங்கள் அந்த கூண்டில் நின்று நான் நிற்கும் போது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சில் நான் அப்படியே அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸே இன்னும் சொல்ல போகுது. கார்த்திக்னால ஒரு அட்வொகேட்டு, அவர் ஏன் ஏஜ் தான் ஃப்ரெண்டு, இத்தனை கேள்வி கேட்டிங்களே இந்த ஒரு கேள்வி கேட்காம விட்டுட்டீங்களேன்னு. என்ன சார் அப்படிமா, இல்லை இந்த சிலையெல்லாம் ஒரிஜினல் சிலை இல்லை, இன்ஸ்பெக்டர் மண்ணால் செஞ்சு பெயிண்ட் அடித்து கொண்டாந்து வச்சுருக்கேன், ஒரு வார்த்தை கேட்கலாமல. அந்த வழக்கறிஞர் இன்றமும் கேட்பாரு, சார் நான் சினிமாவில் தான் பார்த்துக்கிறேன், தீர்ப்பு சொல்லும் போது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாரு அப்படின்னு சொல்லி சினிமா போ ஜட்ஜி தான் சொல்லுவாங்க. சொன்ன ஒரே கேஸ் இந்த கேஸ் தான் சார் சொல்லுவாங்க. வெரி நைஸ் எக்ஸலண்ட் சார். எப்படி இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எத்தனையோ அங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறையா கிடக்கு, கடப்பாறு கத்தி நிறையா இடமோ சொன்னீங்க, அருவாள் கிடக்கு, அது கிடக்குன்னு சொன்னீங்க, பூட்டை உடைக்கிறது யூஸ் பண்ணது எல்லாமே. ஆனால் அங்கே இடந்த ஒரு அந்த பிராண்டி பாட்டில், ஒரு பாட்டில் மெக்டவல் பாட்டிலை வச்சு அதில் கண்டிப்பாக மூடி இருக்குமே, மூடியும் காணமேனு சொல்லி அங்கேருந்து புல் தரையில் தேடி எடுத்து அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்லிப் ஒட்டியிருக்கான்னு பார்த்தா உங்கள் அக்குக்கு ஒட்டியிருந்து அதிலிருந்து லீட் எடுத்து நீங்கள் போய் இவ்வளவு நாள்கள் எல்லா இடத்துலையும் போய் அங்கங்கே நைட்டும் பகலும் பார்க்காம சென்னைக்கு வந்து சென்னையில் எங்கெங்கேயோ போய் பார்த்து அதுக்கப்புறம் கும்மிடிப்பூண்டி போய் அப்புறம் கேரளா போய் எல்லாம் போய் பண்ணி சகல தகவல்களெல்லாம் எல்லாமே சாட்சியங்களை சேகரித்து நல்ல கன்விக்ஷன் வாங்கி கோர்ட்லேயும் சிறப்பாக கேஸ் நடத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரியது. இந்த வழக்கு காவல் இளம் காவல் அலுவலர்களுக்கெல்லாம் இந்த பெரிய முன்மாதிரியான வழக்கு, தொய்வில்லாமல் விசாரிக்கணும், எதுலேயும் சோம்பேறித்தனப்பட்டக்கூடாது. ஐயோ இதில் இன்னும் சாட்சியம் கிடைக்கலையே அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல், இல்லை வரும் 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 வரும்னு தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி எடுத்தது ரொம்ப பாராட்டுக்குரியது. அதே மாதிரி இப்போ ஒன்று கடைசியாக ஒன்று சொன்னீங்க, நீங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் கோர்ட்டில் தான் நாங்கள் சண்டை போட்டுக்குறோங்க, ஆனால் வெளியே பார்த்தா நாங்கள் நல்ல நட்புள்ள நட்பு நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு தேவையில்லாமல் ஒரு ஃப்ரிக்ஷன், வழக்கறிஞர்கள் வந்து போலீஸை வந்து எதிரியாக பார்க்குற மாதிரி அல்லது போலீஸ் மதிக்கலாம் மாதிரி அப்படின்லாம் இல்லை. போலீஸு ஒரு நீதி பரிபாலனத்தினுடைய ஒரு 3 அங்கங்களில் 1 போலீஸு, 1 வக்கீல், 1 நீதிபதிகள், அவங்க இவங்கெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணால் தான், நல்ல கோஆபரேஷன் இருந்தால் தான் நீதி பரிமாணத்தை சரியாக நிலைநாட்ட முடியும். யாரும் யாருக்கு எதிரி இல்லை, மீச்சோல எல்லாம் ஒருத்து கொடுத்து ரெஸ்பெக்ட் தரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்க. வழக்கறிஞர்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை காவல்துறை அலுவலர்கள் தர வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக, எத்தனையோ சமயங்கள் அவங்களே ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, சில பேர் யாராவது ஒருத்தர் தப்புன்றது பெரிய ஒரு ஃப்ரிக்ஷன் வர்க்கு ஏற்பாடு நடந்துருது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக காவல்துறை நம்புன அலுவலர்கள் நமக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு கண்டிப்பாக முடிவு செய்வாங்க. அது மாதிரி காவல் அலுவலர்கள் கூட இனிமேல் யாராவது ஒரு வழக்கறிஞருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம்னா உரிய மரியாதை தரணும், அவங்க நல்லா நாளைக்கு அவங்களே ஏபிபி ஆவாங்க, அவங்களே நாளைக்கு ஜட்ஜ் ஆவாங்க,
அதனால் அப்படி நல்ல மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்துக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தரணுங்கிறத உங்களுடைய இந்த பல்வேறு விஷயமா இந்த இதிலேருந்து தெரியுது. கண்டிப்பாக அப்படிலாம் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும். சிறப்பாக புலன் விசாரணை செய்து அதுக்க வேண்டி நீங்கள் லோக்கல் எஸ்பிகிட்டும் சரி, ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, அது மாதிரி மாண்பு முதலமைச்சர்களுடைய மிச்சத்தகுந்த அந்த ஒரு தங்கப்பதக்கத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆறுமுகம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.